காலையில் பிரேக்ஃபாஸ்ட்க்கு ரொம்ப சீக்கிரமாக செய்கிற மாதிரி அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு பக்காவான கடப்பா சட்னி பார்க்கலாம். கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கருப்பெல்லு வெள்ளையில் எது வேணால் சேர்த்துக்கலாம். ஒரு ஆறு பல் பூண்டு, ஒரு மூணு இல்லை நாலு பீஸ் இஞ்சி, ஆறு பச்சை மிளகாய் சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இதில் பாதி மூடியோட துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா கலர் மாறு வரைக்குமே வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்த மாதிரி வதக்கி வச்சுனா சீக்கிரமாக கெட்டு போகாது. எல்லாமே நல்லா ஆறிச்சு. ஆறுனது ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு ஃபஸ்ட்டு இதை மட்டும் அரைச்சிக்கலாம். இதுக்கப்புறம் ஒன்று சேர்ப்போம், அது என்னென்னு அதை பின்னாடி சொல்கிறேன். இதுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ரெடி ஆகிடும், நல்லா கம கமன்னு வாசனையாக இருக்குது. இப்போ அதே கடையில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். ஒரு ஹாஃப் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து வதக்குங்க, சீக்கிரமாக மேஷ் ஆகிடும். நல்லா வதங்கி மேஷ் ஆகி ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே அதே ஜாரில் மாற்றிக்கலாம். தக்காளி சேர்த்து அரைக்கும் போது மிக்சியில் ரெண்டு பல்ஸ் கொடுத்தா போதும், நல்லாவே அரைப்பட்டுடும். நல்லா வாசனையாக சூப்பராக ஒரு கடப்பா சட்னி ரெடி. இது எப்பயும் போல் எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான வேலை தான். இட்லி தோசை ரெண்டுத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஆனால் என்னோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து இட்லி தான். நல்லா சுட சுட இட்லி செஞ்சு அதில் இந்த சட்னி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய சட்னி ரெசிபீஸ்லாம் வேணால் மறக்காமல் நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது.